Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு ஷேர் பத்தி பார்க்க போறோம். அந்த ஷேர் பேர் வந்து inox லீஷர் லிமிடெட். நம்ம ஹைலைட் பண்ணப்பங்க அந்த ஷேர் தான் inox லீஷர் லிமிடெட். ஆனா என்னப்பா இது எல்லாம் நம்பர் நம்பரா இருக்கு அப்படிங்க கேட்டிங்கனா, இது எக்ஸ்பிளைன் பண்ற முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க சேனல் புதுசா இருந்தீங்கனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏனா நீங்க பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரெடிகே நோட்டிஃபிகேஷன் அடிய கண்டிப்பா கிடைக்கும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ inox லீஷர் பாக்குற முன்னாடி ஃப்ரெண்டு கேட்ட ஒருத்தங்க ஃப்ரெண்ட் கேட்டாங்க, பிஆர் லிமிட்டை பத்தி சொல்லுங்க, inox லிமிட்டை பத்தி சொல்லுங்க, லாங் டேர்ம் ஹோல்டிங் வைக்கலாமா? நாங்க என்ன நினைச்சோம், ரெண்டு தனித்தனியா போடலாம் நினைச்சோம், அப்படியே தனியா போட்டுட்டோம். inox லீஷர் லிமிட்டை நாங்க சொல்ற முன்னாடி பிவிஆரையும் inox லீஷரையும் கம்பேர் பண்ண நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் ஷேர் இப்ப பாத்தீங்கன்னா புக் வேல்யூ ஷேர் வந்து 93 ரூபா இருக்கு. inox லிமிடெட் வந்து ட்ரேட் ஆன் ரேட் வந்து 440 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஆரோட விலை வந்து 320 ரூபா இருக்கு, ஷேர் எடுத்து 2000 ரூபா இருக்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் இதுலேயே தெரிஞ்சிச்சு. ஆனா 2 வருஷம் முன்னாடி புக் வேல்யூ பர் ஷேர் 2 இயர்ஸ் அளவு பாத்தீங்கன்னா 60 ரூபா இருக்கு, 215 ரூபா இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் க்ரோத் தான் இருக்கு. இபிஎஸ் வந்து 29 ரூபா இபிஎஸ் இருக்கு. இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணுது, அது 29 ரூபா. பிவிஆருக்கு 14 ரூபா இதுக்கு இருக்கு. ஸோ இபிஎஸ் 29 ரூபா இருந்து ஷேர் ரேட் வந்து 2000 ரூபா இருக்கு, 14 ரூபா இபிஎஸ் இருந்து 440 ரூபா ஷேர் ரேட் இருக்கு, ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அடுத்த பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னா இதுக்கு 69 மடங்கு இருக்கு, ஆனா 31 மடங்கு தான் இருக்கு inox லீஷருக்கு. ஆனா இப்ப என்ன சொன்னா inox லீஷர் வந்து அண்டர் வேல்யூடு. அண்டர் வேல்யூன்னா மார்க்கெட் காம்படிட்டர் இருந்தாலும் கூட கம்மியா வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் முக்கியமான ஒரு இது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 18% தான் பிவிஆர் லிமிடெட் இருக்கு, ஆனா 51% மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்கு. ப்ரொமோட்டர் கிட்ட நிறைய ஷேர் இருக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸோட கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 1.13% ஷேர் ஹோல்டிங் பிவிஆர் லிமிடெட் குறைச்சிருக்கு. அதே மாதிரி எபிட்டா குரோத் பாத்தீங்கன்னா இபிஐடிடி நீங்க பாத்திருக்கீங்களா, இபிஐடிடினா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்னா லோன் கொடுக்க இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன்னா தேய்மானம், அதே மாதிரி டாக்ஸ், இதெல்லாம் முன்னா இயர் ஆன இப்போ பார்த்தீங்கன்னா 100% inox லீஷர் ஏறி இருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ க்ரோத் வந்து 18% inox தான் அதிகமாக இருக்கு, ஆனால் பிவிஆருக்கு வந்து இவர் 8% தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் உங்க நான் வச்சிருக்க கம்பேரிசன்ஸ் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவு வித்தியாசம் இருக்குன்னு. ஆனால் இதன் மூலமா ஈஸியாக சொல்லலாம் inox தான் சூப்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஃபுல்லா பார்க்கல, ஃபுல்லா பார்த்துட்டு தான் ஷேர் டிசைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ்ல ஆனுவல் ரிசர்ச் பார்த்தாலும் நமக்கு அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா தெரிய வரும். ஆனுவல் ரிசர்ச் பாத்தீங்கன்னா 252 கோடி ரூபாயில இருந்து இப்போ 1700 கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 133 கோடி ரூபா ப்ராஃபிட் இருந்திருக்கு. இதே நீங்க 2015 பாத்தீங்கன்னா வெறும் லாஸ்ல இருந்திருக்கு, வெறும் 1.5 கோடி லாஸ்ங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 130 கோடி ரூபா லாபத்தை இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைவர்சிகேஷன் சொல்லுவாங்க, டைவர்சிகேஷன்னா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி நிறைய மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் inox லீஷர் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்க்க போது பினான்சியல் ரேஷியோஸ் பத்தி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா 60 ரூபா புக் வேல்யூல இருந்து 93% இருக்கு. அதே மாதிரி ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பாத்தீங்கன்னா 20% இருக்கு. ஆர்ஓஸ் ரிட்டர்ன் கேபிடல் எம்ப்ளாய் கேட்பீங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்னா ஒண்ணுமே எனக்கு, இப்போ ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு ஷேரை, ஒரு கேபிடல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கேபிடல் இருந்து கேபிடல் எம்ப்ளாய் பண்ணதும் எவ்வளவு ரிட்டர்ன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% எம்ப்ளாய் ரிட்டர்ன் வருது. ஆனா பிவிஆரோட இதோட எம்ப்ளாய் வந்து அதிகம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தது பார்க்க போறோம்னா ஷேர் ஹோல்டிங் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா ஷேர் ஹோல்டிங் ஏன் மெயினா பாக்கணும்னா பிவிஆர் ஆர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா என்ன இன்வெஸ்ட் பண்ணா தெரிய வரும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா HDFC கம்பெனி வச்சிருக்கு, சுந்தரம் DSP ஒரு நல்ல கம்பெனி, அதே மாதிரி பிராங்க்லின் இந்தியா வந்து ஒரு ஃபாரின் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், PNB பரிவாஸ் இவங்கெல்லாம் ஐ மீன் ஒரு கிட்டத்தட்ட வந்து 14 ஹோல்டிங்ஸ்ல இவங்களே முக்கியவாசி ஹோல்டிங் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஒரு 93 பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேஸ் வச்சு இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ கேட்டீங்கன்னா பிவிஆர் பெஸ்டா inox பெஸ்டா கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே பிசினஸ் தான் பண்ணுது, ஆனா ப்ராடக்ட்டை ப்ராக்ரஸ் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 இன்ச் inox நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஏன்னா பொறுத்த வரைக்கும்
இது ஒரு ஸ்டார், ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நீங்க பிவிஆர் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஓசி எம்ப்ளாய்டா இருக்கட்டும், இபிஎஸ் குரோத்தா இருக்கட்டும், பிரைஸ் டு ஏர்னிங்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு ஐநாக்ஸ் மேல வந்துருச்சு. ஸோ இந்த இது எப்ப வேணா மாறலாம், எப்ப பொறுத்த வரைக்கும் ஐநாக்ஸ் ஸ்டாப்ல இருக்கு. ஆனா இது ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் இருந்தாதான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து காசு அதிகமா கிடைக்கும். ஸோ இப்ப உங்க ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி லாங் டேர்ம் ஹோல்டிங் வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் வந்து டெஃபினட்டா லாங் டேர்ம் ஹோல்டிங் வைக்கலாம். ஏற்கனவே நண்பா நீங்க வந்து 320-340 எல்லாம் வாங்கிச்சுன்னா டெஃபினட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க ரிஸ்க் எடுக்க வேணாம்னா ஒரு 500 ரூபாய் 450 ரூபாய் போகும்போது ஒரு 10 ஷேர்ஸ் 20 பாதி ஷேர், இப்போ 100 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா 50 ஷேர்ஸ் வித்துட்டு மிச்சம் 50 ஷேர்ஸ் வச்சுப்பேன், ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இறங்கிச்சுன்னா நான் திரும்பி வாங்கிப்பேன். அந்த மாதிரி நீங்க 50 ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஐடியா ஷேர். இப்போ டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூஸ்னா இது 1000 ரூபாய் கூட லாங் டேர்ம்ல பார்க்கலாம். லாங் டேர்ம்னா நான் சொல்லுது ஒரு 3-5 இயர்ஸ் குள்ள 1000 ரூபாய் பார்க்கலாம். ஆனா சீக்கிரமா ஆச்சு நல்லது தான், ஆனா கரெக்ஷன் இருக்கும் போது கண்டிப்பா இந்த ஷேரை வாங்கி வச்சீங்கன்னா நல்லதா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இதுதான் ஐநாக்ஸ் ஷேர் பத்தி. இது எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஷேர் பத்தி வேணும், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது வீடியோட உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ, நான் சீக்கிரம் அந்த வீடியோ வெரி சூன்.